ஏகபத்னி விரதம். வெங்கடாஜலபதி திருப்பதியில இருக்கிற அவரை நீங்க விமர்சனம் பண்றீங்களா? இல்ல நீங்க நேரா இந்த இதுக்கு வந்துரும். இல்ல நீங்க எப்படி சொன்னா ராமர் மாதிரி இருக்கணும்னா இந்த பக்கம் நீங்க கேட்டீங்க. ஒரே மனைவியோடு வாழக்கூடிய ஒரு உத்தம புருஷனாக எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு உன்னத ஒரு புருஷராக இருப்பவர் ராமதீரன். எனவே தான் இந்த திராவிடர் கழகம் போன்ற ஈவேராவினுடைய வழி வந்தவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ராமரை எதிர்ப்பதற்கு காரணம். வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு, வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு, அடைப்படுக்கு எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காமல் அயோத்தி சென்று ராமனை கையோடு குட்டி வந்து அவர் எந்த சாதி பேச ஒண்ணு கிடையாது. நாள் சாதி இல்லை. இல்ல அதாவது அந்தனரை தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை. நான் வரேன் அது என்ன அர்த்தம்? நான் வரேன். அப்போ இந்த சமூகத்துல அந்தனரை தேடி பார்க்கிறேன் மலாளன்றும் போது வெளிப்படையா தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்தனர்களை மலால கூடாது, வெறும் அருந்ததிரதா மலால கூப்பிடணும் வருதா வார்த்தை வருதா? இதுல என்ன அப்படின்னா கோவம் சொல்லட்டுமா? இல்ல அப்படின்னா கோவம் இல்ல புரியல. அப்ப நீங்க இருக்கீங்க அந்தனர்கள் வந்து ஐயோ அவங்கள மலாமலு சொல்லிட்டாருங்க துடிக்கிறீங்க. ஆனால் காலங்காலமாக இங்கே வந்து அருந்ததிர மக்களும் பட்டியல் சமூக மக்களும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு சந்தோஷம். அதுதானே அவர் அர்த்தமாகுது. அதுதானே அவர் கேள்வி வைக்கிறாரு. அவர் ஏன் சொல்லணும்? நான் சொல்லிருந்தேன். எனக்கு அந்த சமூக பிரச்சனை நான் சொல்லிருந்தேன். இஸ்லாமியர்கள் போய் கரெக்ட் எடுத்துருப்பாங்க. ஆமா எதிர்ப்பாங்க. இது இந்து மத கடவுள் நம்ம கடவுளாக வணங்குறவரை வந்து மது குடிக்கிறாரு புகை பிடிக்கிறான்னு சொன்னது தவறுன்ட்டு பல இடங்களில் பார்த்துருக்கோம். அனுமார் வேஷம் போட்டுட்டு ராமர் வேஷம் போட்டுக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க, சிகரெட் நின்று குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் நம்ம புண்படவே இல்லையே. பாரு இது வரைக்கும் நீங்க சிறப்பா எடுத்து காட்டுங்க. அனுமார் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து காட்டுங்க சார். அனுமார் பேச்சு சிறப்பா எடுத்து காட்டுங்க. இல்ல ராமரை மலமல்ல கூட்டுறதுக்காக நம்ம துடிச்சிட்டு இருக்கோமே. இத்தனை காலம் இங்க அதனால ஒரு ஒரு சமூகத்தை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஒரு மக்கள் தானங்க, இந்துக்கள் தானங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்துக்கள் செய்யற ஒரு வேலையை ராமர் செய்ய கூடாதா? ஒரு இந்து செய்யற வேலையை ராமர் செய்ய மாட்டாங்க. அவர் தானே படைச்சாருங்க, கடவுள் தானே படைச்சாரு. அவர் கடவுளால் படைக்கப்பட்ட படைப்பு தான் நீங்க சொல்றீங்க. அவன் போய் மலால ஏன் ராமர் மலால வர்றது தப்பாது? போயிட்டு ஒவ்வொரு அவன் தெருவில் இருக்கக்கூடிய மலத்தை அல்ல நீ விழிப்புணர்வு ஏற்படுத்தியா? அந்த நேரம் மலால சொன்னா கோபம் வருது. ரஞ்சித் தான் மலால் வேணுமா? என்ன மனநிலை சார்? என்ன மனநிலை சார் இது? இல்ல அந்த நேரம் பத்தி அந்த நேரம் மலால அவரே விருப்பம். அந்த நேரம் மலால தேன்னா புதிக்கிறீங்க. ரஞ்சித்னா மலால் வேணுமா? ரஞ்சித் மலால் சொல்ல விரும்புறீங்க. அந்த நேரம் மலால் வேணும் அவரே விருப்பம். வழங்கும் ராவண கூட்டம் சாந்தனு மற்றும் பிரபுவின் அசத்தலான நடிப்பில் வருகிற மே 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர்க் எம்இஎம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ் ஆர் பிரபு தயாரிப்பில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள ஃபர்கானா மே 12 முதல் திரையரங்குகளில். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் ராமர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூவாக என்றைக்குமே வந்ததே கிடையாது. இந்துத்துவ அரசியலும் ராமர் பற்றிலாம் டிஸ்கஷன் வந்தால் கூட அது வந்து பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ மீண்டும் ராமர் குறித்த சர்ச்சை. அவர் பேசினது பாரஞ்சித்தின் உதவி இயக்குனர் விடுதலை செய்ய அவர் பேசினது பார்த்திங்கன்னா மலக்குழியில் இறங்குகிற அந்த மக்களுக்கான ஒரு அவலத்தை தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் அதை நம்ம விட்டுட்டு நேராக கடவுளை அவமதிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பக்கம் போகிறோம்ல. உண்மையிலுமே மலக்குழியில் இறங்குறவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. மலக்குழியில் இறங்கக்கூடிய அந்த மனிதர்கள் இல்லாத எந்திரம் மூலமாக தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி மத்தியில் இருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் எல்லா இடங்களிலும் எந்திரங்கள் மூலமாக மலமல்லுவதற்கான நடவடிக்கைகளை செயலில் காட்டி வருகின்றார். ஆனால் நாங்கள் இவர்களுக்காக போராடுகிறோம் என்ற போர்வையில் ராமபிரான் என்பவர் இந்த நாட்டில் உள்ள மட்டுமல்ல உலகெங்கும் வாழுகின்ற இந்துக்களினுடைய ஆதரண புருஷராக இருக்கக்கூடியவர் ராமபிரான். ஒரே மனைவியோடு வாழக்கூடிய ஒரு உத்தம புருஷனாக எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு உன்னத ஒரு புருஷராக இருப்பவர் ராமபிரான். எனவே தான் இந்த திராவிடர் கழகம் போன்ற ஈவேராவினுடைய வழி வந்தவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ராமரை எதிர்ப்பதற்கு காரணம் ஏகபத்னி விரதன். அப்போ வெங்கடாஜலபதி திருப்பதியில் இருக்கிற அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களா? கரெக்ட். இல்லை நீங்கள் நேராக இந்த இதுக்கு வந்து இல்லை நீங்கள் எப்படி சொன்னால் ராமர் மாதிரி இருக்கணும்னா இந்த பக்கம் நீங்கள் கேட்டீங்க. முருகராக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் இல்லை நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நான் ஒரே சுருக்கமாக சொல்கிறேன்.
இவைகள் எல்லாம் காரண பெயர்களாகவும் காரணத்தின் அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய துணைவியர்கள். அது வந்து நாம் வாழக்கூடிய மனிதர்களுக்கான துணையாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொல்ல நாம் அறியாமையாக பேசுகின்றோம் என்று அர்த்தம். அப்போ அதனால் ராமரை இவர்கள் எதிர்க்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவது, ராமருக்கு எதிராக வடநாட்டு கடவுள் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். ராமபிரான் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் பிரதிஷ்டை செய்து வணங்கப்பட்ட ஈஸ்வரன் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராமநாதீஸ்வரர் ஆலயம். இங்கே நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ராமாவரம் என்கின்ற பகுதி இருக்கின்றது என்று சொன்னால், ராமர் ஈக்காட்டு தாங்கல் என்று சொன்னால் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஈக்காட்டு தாங்கலில் தங்கியதற்கான ஒரு ஆதாரங்களின் அடிப்படையில் ஈக்காட்டில் இந்த காட்டில் தங்கினார் ராமாவரம். ஏரிக்காத்த ராமர் கோயில் என்று மதுராந்தகத்தில் உள்ளது. இப்படி ராமபிரானுடைய வரலாறு இந்த தமிழ்நாட்டில் நிறைய இருக்கின்றது. ராமர் சேது என்று சொல்கின்றோமே, சேதுபதி மன்னர் யார் அவர்கள்? சேது என்று சொன்னால் பாலம், அந்த பாலத்தை காப்பதற்காக இருக்கக்கூடியவர்கள் சேதுபதி மன்னர்களாக அந்த அரணாக இருந்தவர்கள் அந்த பகுதியிலே இருந்தார்கள் என்று சொன்னால், ராமபிரானுக்கும் சேதுவுக்கும் இந்த தமிழக மண் என்பது ஒரு மிகப்பெரிய அடையாளம். அந்த அடையாளத்தை மறைத்து ராமபிரானை இவர் வடநாட்டு கடவுள் என்று சொல்லி தமிழக மக்கள் மத்தியிலே தமிழர்களுக்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பாரஞ்சித், நமக்கு தெரியும் ராஜராஜ சோழன் அவர் தமிழரான்னு கேட்டு, இந்த சாதி பிரச்சனைகளையும் இங்கே இருக்கக்கூடிய இன பிரச்சனைகளையும் இங்கு ஏற்படுத்துவதற்காக இது மிஷினரிகளுடைய சதியாக நான் பார்க்கின்றேன். முதல்ல இப்போ நேராக அவர் வாசித்த அந்த கவிதையில் முழுக்க முழுக்க அவர் எந்த சாதி பிரச்சனையும் பேசலை. அவர் எந்த சாதி பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சொன்னால் சாதி இல்லை. இல்லை, அதாவது அந்தனரை தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை. நான் வரேன். அது என்ன அர்த்தம்? நான் வரேன். அப்போது இந்த சமூகத்தில் அந்தனரை தேடி பார்த்துக்கிறேன் மலால போது வெளிப்படையா தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்தனர்களை மலால கூடாது, வெறும் வெறும் அருந்ததீரை தான் மலால கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி வருதா, வார்த்தை வருதா? இதுல என்ன அப்படின்னா கோவம் சொல்லட்டுமா? இல்ல அப்படின்னா கோவம் இல்ல, புரியல. அப்ப நீங்க இருக்கீங்க, அந்தனர்கள் வந்து ஐயோ அவங்கள மலாமல சொல்லிட்டாருங்க, துடிக்கிறீங்க. ஆனால் காலங்காலமாக இங்கே வந்து அருந்ததீர மக்களும் பட்டியல் சமூக மக்களும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம். அதுதானே அவர் அர்த்தமாகுது, அதுதானே அவர் கேள்வியாக வைக்கிறாரு. தாராளமாக எல்லா சாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனத்தவராக இருந்தாலும், குப்பை அல்வதோ அல்லது ஒரு மலம் அல்வதோ இந்த மாதிரியான ஒரு காவா அல்றதுன்றது விஷயத்தில் யாரும் சாதி பார்த்து இருக்கணும்னு யாரும் சொல்லல. இல்ல நீங்க கோபப்படல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் அல்லனோ இவர்கள் அல்லக்கூடாதுன்னு எவன் சொன்னாலும் அது தப்பு, அதை நாங்க ஏற்க மாட்டோம். ஆனால் அந்தனர்களை தேடி பார்த்தேன், சரி அந்தனர்களை தேடி பார்த்தேன், அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர? கிடைக்கலன்னு சொல்றேன் நிறுத்துங்க. என்ன கிடைக்கிறீங்க? கிடைக்கலங்கும் போது அப்ப இந்த சமூகத்துல ஒரு நிமிஷம், இந்து மக்கள் தான் நீங்க சொல்ற அந்தனர்களும் இந்து மக்கள் தான், பட்டியல் சமூக மக்களும் இந்து மக்கள் தான். இந்து மக்கள்லயே ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்த மாதிரி வேலைகள்ல காலங்காலமா அவங்க தங்களை ஈடுபடுத்துறதுக்கான பொருளாதார சூழல் வரல, சமூக சூழல் வரல, எதுவுமே வரல. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இந்த சமூக சூழல் தொடர்ந்து இருக்குல்ல, அதுதானே நீங்க பேசணும். எந்த இஸ்லாமியர் இஸ்லாமியருக்கும் இந்த உதாரணத்திற்கு இந்த கவிதையை வாசிச்சவர் இந்த கவிதையை என் வீட்டில் மலம் அழுவதற்கான சாக்கடை அடைச்சு இந்த கவிதை சொல்றேன். இந்த கவிதையை ஒரே நிமிஷம், இந்த கவிதையை வாசி ஜனநாயக ரீதியில் எந்த விமர்சனம் வைக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல என்னுடைய கேள்வியாக, நான் முன்வைக்கின்ற கேள்வியாக, நான் மலமல்லக்கூடிய இந்த இடத்திலே எந்த தொப்பி போட்ட இஸ்லாமியரையும் நான் பார்க்க முடியவில்லை. எனவே நான் இங்கிருந்து மெக்கா மீது நான் போனேன்னு சொல்லி நான் ஒரு வாரம் பேசினேன். நான் சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த சமூக பிரச்சனையோட நான் சொல்லியிருந்தேன், இஸ்லாமியர்கள் போய் எதிர்த்திருப்பாங்க. ஆமா எதிர்ப்பாங்க. இதுக்கு எவன் எதிர்த்திருப்பான மாட்டான். மெக்கா மீதுனா கோவம் வரும், அயோத்தினா உங்களுக்கு வந்து கோவம் வரக்கூடாதா? ஒரு இந்து மதத்தை பத்தி பேச முடியாது. இஸ்லாமிய மதத்தை பேச கேட்கிறேன். இந்த கவிதையை இருங்க, இந்த கவிதையை நான் உட்கார்ந்து வாசிக்கிறேன். ஒரு இஸ்லாமியர் பார்க்கவில்லைன்னா
ஒரு இஸ்லாமியர் அண்டத்துக்கு கேட்க மாட்டான், ஏப்பா உங்க உங்க இந்து மதத்துல தானப்பா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்படி வச்சிருக்கீங்க, அதை சரி பண்ணி என்னை பார்த்து கேட்க மாட்டாங்களா? சொல்ல வரேன், அவரே இஸ்லாமியர் இருக்கணும். இந்து மதத்துல இருக்கிற இழுநிலையை பத்தி ஒரு இந்து பேசுறத நீங்க இஸ்லாமியரோட ஏங்க நீங்க கம்பேர் பண்றீங்க? ஒரு கலவரம் வரணும், அதுதானே டார்கெட்டா? இதை விவாதிப்போம். ஒரு ஒரு இந்து இந்து கடவுளை பத்தி பேசிருக்காரு, அதுல இருக்கிற சில இந்துக்களோட மனசு புண்பட்டுருக்கு, அவ்வளவுதான் இதுல இஷ்யூ, பேசுவாங்க. அதில் ஹிந்து இந்து கடவுளை குறித்து பேசியிருக்கார் என்பதை கடந்து அந்த உள்நோக்கம் என்பது ரொம்ப தெளிவாக ராமபிரான் குறித்தும் ராமாயணம் குறித்தும் சீதா பிராட்டி குறித்தும் ரொம்ப அவமதிப்போடு துண்டு வீடு குடிக்கக்கூடியவர்னு போட்டு லட்சுமணன் இந்த வார்த்தைகளை எல்லாம் போட்டிருக்காங்க. இது எவ்வளவு கொடுமையான ஒரு மத நம்பிக்கையிலே தெய்வமாக நினைக்கக்கூடிய அவர்களை நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை இவ்வளவு இழிவாக பேசுறிய. நான் என்ன உதாரணம் சொல்கிறேன்னா, இஸ்லாமியர்களை தவறாக சொல்லவே இல்லை, ஆனால் இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நீங்க ஒரு ஒரு இந்து மதத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு சாதியினர் தான் மலமல்ல வேண்டும் என்று சொல்லி இந்து மதத்தில் சொல்லியிருக்கா? சொல்லுங்க, ஒரு இந்து மத கடவுள் நம்ம கடவுளா வணங்குறவரை வந்து மது குடிக்கிறாரு புகை பிடிக்கிறான்னு சொன்னது தவறுன்ட்டு பல இடங்கள்ல பார்த்துருக்கோம். அனுமார் வேஷம் போட்டுட்டு ராமர் வேஷம் போட்டுக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க, சிகரெட் நின்று குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பலாம் நம்ம புண்படவே இல்லையே. அவங்க அடிக்கணும் பாரு, இது வரைக்கும் நீங்க சிறப்பாடு காட்டுங்க. அனுமார் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து காட்டுங்க சார். அனுமார் பேச்சு சிறப்பாடு காட்டுங்க. அனுமார் வேஷம் போட்டு போடக்கூடாது. கேள்வி என்னன்னா, பாரஞ்சித்தோட உதவி இயக்குனர்னால இந்த இயக்கங்கள் புண்படுதா? பாரஞ்சித்தில் அவங்க தாத்தனுக்கு தாத்தனுடைய கூட இருக்கிறவனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து ராமபிரானுக்கு எதிராக எவன் பேசினாலும் நாங்கள் அவர் பேசுறது மலமல்லும் தொழிலாளர்கள் இவர்களுக்கான நிலையை பேசுறாப்ல. மலமல்லுவதற்கு நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன தேர்னேன், நான் திமுக காரனை தேர்னேன், எவனும் வரமாட்டான், அவன் கட்சி வேலையை தான் பார்க்கறான்னு பாடு. நீ வந்து மலமல்லுவதற்கு இந்த கட்சிக்காரங்கெல்லாம் வந்து போய் வெள்ளை சட்டை போட்டுன்னு போறதுக்கு தான் லைக்கு, மலமல்றதுக்கு நீ ஏன் வரமாட்டியா? நீ பாடு. ராமரை மலமல்ல கூட்டுறதுக்காக துடிச்சிட்டு இருக்கோமே இத்தனை காலம். இங்க அதனால ஒரு ஒரு சமூகத்தை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஒரு மக்கள் தானங்க, இந்துக்கள் தானங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்துக்கள் செய்யற ஒரு வேலையை ராமர் செய்ய கூடாதா? ஒரு இந்து செய்யற வேலையை ராமர் செய்ய மாட்டாங்க. அவர் தானே படைச்சாருங்க, கடவுள் தானே படைச்சாரு. அவர் கடவுளால் படைக்கப்பட்ட படைப்பு தான் நீங்க சொல்றீங்க. அவன் போய் மலம் ஏன் ராமர் மலம் வர்றது தப்பாது? நிச்சயமாக ராமர் மலமல்லுவார் அப்படிங்கிற வார்த்தைகள் நீங்க சொல்றீங்க. ஆமா, அதுல என்ன தப்பு? அதை தான் நான் கேட்டேன். மற்ற தெய்வங்கள் வந்து அந்த மாதிரி வேலை செய்யுமான்னு ஏன் கேட்க மாட்டாங்க? ஏங்க ராமரை கேட்க முதல்ல இங்க வருவாங்க சாரி. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன அல்லாஹ் ஜீசஸ் கேட்டு வந்தா சந்தோஷமா? இல்ல 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 இல்ல, நீ என்ன சொல்ல வரீங்க? ராமரை கேட்டது பிரச்சனையா இல்ல அல்லாஹ் ஜீசஸ் கேட்கலன்னு பிரச்சனையா? தெய்வத்தை இழிவுபடுத்த நோக்கத்தோடு ஏங்க அவர் குமரசாமி சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னால், இழிவுபடுத்துறது அவன் நோக்கம். அதாவது அவன் நோக்கம் அது அந்த மலமல்றவங்களுக்கு நீ பாரு, ரஞ்சித்தை கூட்டினு போ, ரஞ்சித்தை வச்சுக்கிட்டு இனி வந்து போயிட்டு ஒவ்வொரு அவன் தெருவில் இருக்கக்கூடிய மலத்தை அல்லு, நீ விழிப்புணர்வு ஏற்படுத்தியா? அந்த நேரம் மலம் சொன்னா கோபம் வருது, ரஞ்சித் மலம் வேணுமா? என்ன மனநிலை சார்? என்ன மனநிலை சார் இது? இல்ல அந்த நேரம் பத்தி அந்த நேரம் மலம் அவனுக்கு விருப்பம். அந்த நேரம் மனநிலை தேடினா புதிக்கிறீங்க, ரஞ்சித் மலம் வேணுமா? புரியல, சொல்ல விரும்புறீங்க. அந்த நேரம் மலம் அல்லுவதும் அவரவர் விருப்பம். நீ அல்லணும்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த நேரம் மலம் அல்ல வேண்டும் என்று சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவன் விருப்பம், அவனுக்கு வேணும்னா சம்பாத்தியம் வேணும்னா அனுபவம், வேணானா அவன் அல்ல மாட்டான். உனக்கு வேணானா நீ அல்லாத. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு சமூகத்தை யாரும் அல்ல வேண்டும் என்று சட்டம் இல்லை. ஒரு சமூகம் அல்ல வேண்டும் என்று சொல்லி இந்து மதம் சொல்லலை. ஒரு சமூகம் அல்ல வேண்டும் என்று சொல்லி இந்து மக்கள் கட்சி சொல்லலை. இந்த சமூகம் அல்லதுன்னு சொன்னால் நான் ஒன்று வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறேன் உங்ககிட்ட. மலமல்லக்கூடிய பழக்கம் எப்போ வந்துச்சுங்க? எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மலமல்லக்கூடிய அந்த பழக்கம் நமக்கெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வெளியில் போய் மலம்னா சொல்ல காலையில் இருந்து நம்ம வெளியே போயிட்டு வருவோம் வெளிவாசல்னு. நம்ம மலமல்லக்கூடிய வேலையே நம்மக்கிட்ட இல்லை. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் எப்போ வந்துச்சு? இந்து மதத்துலேருந்து வந்துச்சா? நீங்கள் இந்த அடிப்படையே தெரியாமல் ஒரு சாதியை உருவாக்கிட்டாங்கன்னா அது ஆங்கிலேயர் காலத்திலும் முகலாயர் காலத்திலும் உருவாக்கப்பட்டது அவர்களுடைய தேவைகளுக்காக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது இந்து மதத்துக்கு அது சம்பந்தமே கிடையாது. ஆங்கிலேயர்கள் உருவாக்கிட்டாங்க, முகலாயர் உருவாக்கிட்டாங்க. இத்தனை வருஷம் அதை மாத்தாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருடைய தவறு? ஆட்சியாளருடைய தவறு, இந்து மதத்தின் தவறு அல்ல. ஏற்கனவே இங்க 10 வருஷம் மோடி ஆண்டாச்சு, இதுக்கு முன்னாடி 5 வருஷம் வாஜ்பாய் ஆண்டாச்சு. என்ன மாத்தினாரு? பணியில் இருக்கும் போது அது மாதிரியான அந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலை என்பது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். ஆனால் வீதிகளிலே சென்று மலமல்லக்கூடியதற்கு மிஷினை உருவாக்கி மலமல்வதற்கு மனிதரை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற சட்டத்தையும் போட்டு
எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த இந்த வேலையை மனிதர்கள் அல்ல வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை அரசாங்கம் இந்த மோடி அரசாங்கம் குறிப்பாக அதிகமாக செய்திருக்கின்றது. ஆனால் இவனுடைய நோக்கம் அதல்ல. இதில் இருந்து சாதி பிரச்சனையை இந்து மதத்தையும் இந்து மத தெய்வங்களையும் இழிவுபடுத்தணுன்ற கேவலமான ஒரு ஒரு மகா கேவலமான ஒரு பேச்சு இந்த பேச்சுங்க. அவருடைய நோக்கம் வந்து அந்த சமூகம் இல்லை. அந்த நான் என்னென்னு கேட்குறேன், இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டியல் சமூகமாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கட்டும், இதையெல்லாம் இவர்கள் கூட அதிகமாக அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் அல்ல. அருந்ததி சமூகம், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இந்த தொழிலிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணியிலிருந்து இப்போ விலகி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அருந்ததி சமூகம் இந்த வேலைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்து மத ராமர் சொன்னாரா அல்லது எங்களுடைய ராமாயணம் சொல்லிச்சா? ஏன்டா ராமரை பத்தி பேசுற? நாலு வருணத்தை படிச்சதுன்னு சொன்னது சார், நான்கு வருணங்கள் என்று இந்து மதம் தானே? இப்ப நான் கேட்கிறேன், இந்து மதம் தானே? இப்ப நான் கேட்கிறேன், இந்து மதம் தானே? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நான்கு வருணங்கள் என்பதன் அடிப்படையில் திரும்பவும் 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 நீங்க குழப்பிக்கிறதுக்கு காரணம், இந்த தொழிலாக இருந்தாலும் அது தொழில் என்கின்ற கண்ணோட்டத்தில் முதலில் பார்க்கின்றோம். ஒன்று சந்தோஷம், இரண்டாவது இந்தெந்த தொழில் இந்தெந்த இன்னார் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வழக்கத்தில் அந்த தொழிலை அவர்கள் பாரம்பரியமாக கடைபிடித்து வந்தார்கள். நான் சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் இப்ப கேட்கிறேன், இந்து மதத்தின்படி ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்த நான் நான் ஒரு என்ன பார்த்து கேட்குறேன், எனக்கு இந்த தொழில் நீ வச்சிருக்க, அங்கே ஒரு குரூப்புக்கு மட்டும் கோயிலில் பூசாரி வேலை பார்த்துட்டு இருக்கலாம், மணி அடிச்சுட்டு இருக்கலாம்னு ஒரு வேலை பார்க்குறேன்னா ஒரு இந்துவா எனக்கு கோவம் வருமா வராதா சார்? அப்போ இல்லை ஒரு இந்துவா ஒரு கோவம் வருமா வராதா? எங்கள் பரம்பரை, நாங்கள் தான் இந்த பரம்பரைக்கு நாங்கள் பரம்பரையாக இந்த கோயிலில் எல்லாம் பண்ணுவோம். இது எங்க நான்கு வருணத்தைப்படி நாங்கள் இதை செய்வோம், உங்க நான்கு வருணத்தைப்படி நீ ரோட்டில் போய் குப்பை கொட்டணும், மலம் அள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இந்துவா பிறந்தவன் கோவம் வருமா வராதா? குப்பை அல்லது நீங்க சொல்லக்கூடிய இந்த சாக்கடை அல்லது இதெல்லாம் இந்த வர்ணாசிரமம்னு சொல்றதுலயோ இந்து மதம் சொல்றதுலயோ எந்த இடத்துலயும் இல்லை. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய இப்ப வண்ணான் என்று சொன்னால் என்ன ஒரு அவங்களுடைய வேலை என்று சொன்னால் துணி துவைப்பது என்பது அவருடைய வேலை. தச்சர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மர வேலை செய்யக்கூடிய தச்சர் இருப்பாங்க, நகை செய்யக்கூடிய ஆச்சாரிகள் இருப்பாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு பிரிவு தொழில். அதுலேயும் நீங்கள் வந்து அன்றைக்கு இந்த போர்க்காலம் அன்றைக்கி இருந்த மன்னர்களுடைய அடிப்படை வேலைகள் என்று சொன்னால் இவ்வளோ வேலைலாம் இல்லை. அன்னைக்கு இருந்தது என்ன, எப்பா நீ இந்த ஊரில் இருக்கிற இந்த வேலையெல்லாம் இந்த நம்ம நாட்டுக்குள்ளே நம்மளுடைய பகுதிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் இருக்குது, இதை செஞ்சுக்கப்பா. நீ வந்து என்ன பண்ணணும், ஆயுதங்களை எல்லாம் துடைத்து பாதுகாத்து அதை பாதுகாக்க வேண்டிய வேலையை நீ செஞ்சுக்கப்பா. நீ என்ன பண்ணுவ, அரண்மனையினுடைய பாதுகாவலராக இருக்கணும்ப்பா. நீ இப்படி ஒவ்வொரு வேலைகளை அவர்கள் பிரிச்சுக்கிட்டாங்க. நான் சொல்லிடுறேன் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்னவென்று சொன்னால் என்னென்னா இந்த தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணி செய்துட்டு வரக்கூடிய வழக்கம் நம்மிடையே உருவாகி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா தொழில் முன்னேற்றம் அப்புறமா பல இந்த இந்த முன்னேற்றங்களுக்கு அப்புறம் சமூக நீதிக்கு அப்புறம் இதெல்லாம் சமூக நீதி எல்லாம் இருக்கும் போது சமூக நீதி அப்படியே தொடர்ந்து பேசுவோம். நீங்க வந்து இது ஒரு புரட்சி, இந்த பாரத தேசத்திலே எழுச்சியும் புரட்சியும் மகான்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட வரலாறு உண்டு. நீங்க தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு போராடின மகான்கள் வந்து பெரியாரும் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இவங்க தான் போனாங்க. வேற இந்த மகானே எங்களுக்கு இடஒதுக்கீடுக்காக சமூக நீதி, நீங்க சொல்லுங்களேன், தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு இடஒதுக்கீடுக்காக பேசின மகான்கள் பேர் சொல்லுங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் இயற்றும் போது இடஒதுக்கீடுக்கான வரைவை கொண்டு வந்தார். அது ஒரு ஒன் ஆஃப் தி பாயிண்ட், இந்த சமூகத்திலே மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வழி. இடஒதுக்கீடு மட்டுமல்ல, இந்த நாட்டிலே சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கோடு தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம், சாதிகளை களைய வேண்டும், அனைத்து சாதியினரும் சேர்ந்து நாம் ஒன்றாக இணைந்து ஒரு மணி நேரம் ஷாக்காவில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் சாதிகளை களைவதற்கு சுலபமான வழி நீ எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம்ல இருக்கணும். இல்லை சொல்ல வரேன் நீங்க வந்து இந்த சமூக மாற்றமே ஈவராதான்னு சொல்லி ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு புழு நீங்க பாரு. நான் என்ன சொன்ன, அவர்கிட்ட இருந்து தாங்க நம்ம வந்து சமூக சீர்கட்ட கத்துக்கணும். நான் என்ன சொல்றேன், சமூக நிதி இடஒதுக்கீட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச மகான்கள் பேர் சொல்லுங்க. மகான்கள் நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க காஞ்சி பெரியவா தான் இடஒதுக்கீடுக்காரன், காஞ்சி பெரியவா தான் பாக்குறவங்க நம்ம நம்பிட்டு போட்டோம். நம்புறது இல்லைங்க, உண்மைங்க. காஞ்சி பெரியவங்க நம்மளை தடுக்கலையே, காஞ்சி பெரியவங்க அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மீனவர் பகுதியிலிருந்து நீங்கள் ஜெயேந்திர சுவாமிகளுடைய அந்த ஒரு புரட்சி என்பது
இங்கே இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம நீங்கள் சொல்கிறீங்களா பட்டியல் சமூகம் பட்டியல் சமூகம்ன்ட்டு அதில் சொல்ல வர பட்டியல் சமூகத்தை நாங்கள் இல்லை 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 பட்டியல் சமூகம் பட்டியல் நாங்கள் சொல்லுங்க இன்னும் இந்து மதத்தில் தான் இந்த செய்வோம் சாதிய பட்டியல் சமூகம் இந்து மதம் சொல்லுதா ஆமாம் ஆமாம் அப்புறம் இந்த பட்டியல் சமூக பிரிவுங்கிறது எதோட அடிப்படையில் வந்தது சரி இந்து மதத்தோட சாதி அடிப்படையில் நான் இன்னொன்று சொல்லட்டுமா இதோ இங்கே யாரோ இங்கேருந்து சொல்கிறேன் சொல்கிறேன் சார் பட்டியல் சமூகம் நீங்களே தாழ்த்தப்பட்டு பிரிவாக்கி விட்டு நீ இந்த சாதியே நான் அந்த சாதி சொல்லி அவர்கள் வீட்டிலேயே நாங்கள் செய்தோம் காஞ்சி மகா பெரியவா அவர்கள் வீட்டிற்கே சென்று இருந்தாங்க இதெல்லாம் என்னங்க அவர்கள் வீட்டுக்கு சென்ற என்ன புரியல இந்து தானே காஞ்சி மகா பெரிய இந்து தானே ஏங்க நீங்க வந்து இந்த சமூகத்தில் கிராமம் வருவாரா சங்கராச்சாரர் வருவாரான்னு கேள்வி எழுப்புறவங்களுக்கு இந்த பதில் இல்ல சாப்பாடு ஆனால் அவளுக்கு ஒருத்த இடத்துல சாப்பாடு இன்னொருத்தவங்களும் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து மீனவர்களிடம் போனோம் எத்தனை பிராமணர்கள் மலமல்லக்கூடிய குப்பை வாரக்கூடிய பணிகளிலே இருந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஆதாரங்களை நான் வெளியிட தயார் ஒன்று எனவே இதுல எந்த பாகுபாடும் இல்லை ஐபிசி தமிழ் தாராளமாக நான் உங்களுக்கான வீடியோ தரேன் இந்த வீடியோட சேர்த்து நீங்க போடணும் போடுறோம் ஒன்று ரெண்டாவது இதை நீங்கள் சாதியினுடைய அடுக்குகள் என்பது தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி இந்து மதத்தில் யாரையும் சொல்லவே இல்லை தாழ்த்தப்பட்டவனாக யாரையும் நாம் சொல்லவில்லை உரிமை மறுக்கப்பட்டவர்கள் ஆனால் ஆனால் கோயில் நுழைய உரிமை மறுக்கப்பட்டவங்க பூஜை பண்ணுற முருக உரிமை மறுக்கப்பட்டவர்கள் சில தொழில்கள் செய்ய உரிமை மறுக்கப்பட்டவர்கள் அப்படி பேசிக்கலாமா தான் மாறுது நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்பவும் அழகாக குழப்பி சொல்கிறதுக்கு தெளிவான வேலையை சொல்கிறீங்க சார் அதல்ல இந்து மதத்தில் நீங்கள் கோயில் நுழையக்கூடாது என்று சொல்லி இந்து மதத்தினுடைய சட்டம் அல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய தன்மை இவர்களை விட வேண்டாம் என்று சொல்லி இருந்தது உயர்ந்த சாதிகளுடைய தன்மை உயர்ந்த சாதியெலாம் கிடையாது நீங்கள் அப்புறம் பாரதியாரும் நீங்கள் வந்து முத்துராமலிங்க தேவரும் கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து பிரவேசம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கள எந்த சாதிக்குள்ளே யாரு ஆனால் இல்லை முத்துராமலிங்க தேவரோ பாரதியாரோ இதெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களை தடுத்தது யாரு சார் அதான் சொல்றேன் இஸ்லாமியர்களா இதை நீங்க இந்து கோயில்களுக்கு இந்துக்கள் போறது இஸ்லாமியரா ஆதிக்கம் நிறைந்தவர்கள் எதுக்கு நான் இதை மறுத்து எதுக்கு நான் மறுத்தனா ஆதிக்கம் நிறைந்தவர்கள் என்று பிரிக்கலாம் அதை எதிர்த்தவர்கள் என்று பிரிக்கலாம் ஆனால் ஆதிக்க சாதின்னு நீங்க சொல்றீங்கல்ல அந்த அந்த சாதிக்குட்பட்டவர்கள் மிகப்பெரிய இந்த தீண்டாமைக்கு எதிராக போராடும் போது சாதியை நீங்க குற்றம் சுமத்துவது என்பது முட்டாள்தனம் நீங்க அந்த சாதியை எண்ணத்தோடு இந்த ஆணவ போக்கோடு இருக்கக்கூடிய அந்த நபர்களை அந்த குறிப்பிட்டவர்களை தான் நாம் எதிர்க்கணும்னு சொல்ல வர நீங்கள் அந்த சாதியும் எதிர்க்கூடாது ஏன் தெரியுங்களா பிராமணன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு தன்மையோடு இன்றைக்கு இடஒதுக்கீடும் இல்லாமல் வறுமையிலும் வாடிக்கொண்டு வெளியில் வந்து போய் எத்தனையோ வந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சமையல் அறையில் போய் வேலை செய்யக்கூடிய சமையல் கான்ட்ராக்டில் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க அப்போ இது இது வந்து சமூகம்ன்ற பேரில் வந்து இந்த கஷ்டப்படக்கூடிய மக்களை நாம் என்ன பண்ணக்கூடாது ஒதுக்கி விடக்கூடாது இல்லை நாங்கள் அதே தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஆதிக்கத்தோடு சாதிய கொடுமைகளை செய்யக்கூடிய நபர்கள் வேறு அவர்களை எதிர்க்கக்கூடிய இடத்துல நாம் நிற்கணும் இல்லை அவங்கள நான் இப்போ இந்த ஒரு விடுதலை சிகப்பி வந்து அவர் சொல்கிறது விடுதலை சிப்பினா அவரு அவனா மனுஷனே கிடையாது அவனா வந்து கேவலமான ஒரு நபர் திமுகவுடைய அமைச்சரவை மாற்றம் டிஆர்பி ராஜாவை புதுசாக அமைச்சரவையில் கொண்டு வந்திருக்காங்க நிறைய அமைச்சரவைகள் மாற்றம்லாம் நடந்திருக்கு ஆனால் இந்த கேள்வி உங்கள்கிட்ட முக்கியமான காரணம் இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு ஆடியோ ஒரு காரணமாக சொல்லப்படுது குறிப்பாக திரு பிடிஆர்களுடைய பதவி மாற்றம் இந்த அமைச்சரவை மாற்றம் இந்த ஷஃபில் எப்படி பார்க்குறீங்க வழக்கமாக ஜெயலலிதா அவர்கள்லாம் பதவி மாற்றினாங்கனாலே அதிரடி மாஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி மாற்றும் போது பாருங்கள் அவர் சரியாக பண்ணலை நல்லா பண்ணுறா இப்படி ஒரு பேச்சு வருது ஜெயலலிதா அவர்கள் பண்ணால் அதிரடி திரு முக ஸ்டாலின் அவர்கள் பண்ணால் மட்டும் விமர்சனமாக அப்படின்னு ஒரு பார்வை வருதில்லை அதாவது ஒரு அமைச்சரவை மாற்றம் என்று சொன்னாலே அதிரடியாக ஜெயலலிதா அம்மையார் நடவடிக்கை எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய தவறின் காரணமாகத்தான் அவர் நடவடிக்கை எடுத்திருப்பார் அதே தான் திமுகவுக்கும் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் வந்தது அப்படின்றதுக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோம் அண்ணாமலை April 14 வெளியிட்ட அந்த அறிவிப்பு சொத்துப்பட்டியல் என்று சொல்லி மழுப்ப பார்த்தார்கள் சொத்துப்பட்டியல் தானே ஃபுல்லாக ஆனால் அதை சொத்துப்பட்டியலாக மட்டுமில்லை அது ஊழல் பட்டியல் தான் என்பதை மற்றவர்கள் வந்து சொத்துப்பட்டியல் சொன்னாலும் அது ஊழல் பட்டியல் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோவின் மூலமாக வெளிவந்தது வெளிவந்த உடனே அதை மறுத்து உடனே அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் கேச போடுவோம்லாம் சொல்லி சொல்லாமல் இல்லை நான் பேசுனதே இல்லை அப்படின்ட்டார் அதை தான் நான் பேசவே இல்லைன்னு சொன்னால் நான் பேசினதான் அவதூறு வந்து ஒரு நிதியமைச்சர் பேசியதாக ஒரு ஆடியோவை நான் வெளியிட்டேன் என்று சொன்னால் என் மீது நடவடிக்கை எடுப்பது தானே சட்ட போராட்டத்தின் மூலமாக வெற்றி காண முடியும் ஆனால் ஏன் நீதிமன்றம் செல்லவில்லை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்
உண்மை வெளியே வந்துடும். உண்மை வெளியே வந்துருச்சுன்னா அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, நிதியமைச்சர் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னா நிதி மோசடி இந்த தமிழ்நாட்டிலே தமிழக அரசாங்கம் மு க ஸ்டாலின் செஞ்சதாக வெளியே வந்துடும். எனவே இந்த ஆடியோ பேசியது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்பதை சாதாரண ஒரு பாமரன் கூட தெரிந்து கொண்டிருப்பான். இப்போ அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது நேரடி நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அமைச்சரவை மாற்றம் என்ற பெயரில் அமைச்சரவையில் நீங்கள் மாற்றம் கொண்டு வரும்போது பாருங்கள், நாசரை நீக்கிறாங்க. நாசர் அவர்கள் பால்வளத்துறையினுடைய அமைச்சர். பால்வளத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துட்டுருக்குது. அது அண்ணாமலை அவர்கள் அப்போ அவர் வெளியிட்டது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட ஆவினுடைய ஆரஞ்சு பால் இருக்குது, அந்த பால் பாக்கெட்டினுடைய எண்ணிக்கைகளை குறைச்சிட்டு வராங்க. நம்ம கார்டு ஆவினில் பார்த்தீங்கன்னாக்க கார்டு போட்டு மாதாந்திரம் வந்து பணம் கட்டி நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த கார்டுகளை எல்லாம் முடக்கிட்டாங்க. அப்போ காசு கொடுத்து வாங்கணும், கார்டு கொடுத்தாக்க 27 ரூபாய் என்ன வரும்னா இவங்க அந்த கார்டு இல்லாமல் வெளியே வைத்த 32 ரூபா, அப்போ 5 ரூபாய் அதில் லாபம். அப்போ வெளி சந்தையில் இதை அனுப்புவதற்கு மிகப்பெரிய ஒரு மோசடியை ஆவின் நிர்வாகத்தில் நடந்ததனுடைய அடிப்படையிலே இங்கே நாசர் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதை வெளிப்படையாக சொல்லணும். அது இல்லாமல் வெறும் மாற்றம் மட்டும் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நீக்கிறாங்க. நீக்கிறாங்கன்னா காரணம் என்ன? ஒரு அமைச்சரவையிலிருந்து நீக்குகின்றார்கள் என்று சொன்னால் ஒன்று அவர் அதுக்கு திறமையற்றவர் என்பதை, என்ன காரணங்களுக்காக திறமையற்றவராக இருந்தார், அவர் என்ன விஷயத்தை ஊழல் பண்ணார் வெளிப்படையா சொல்லுங்க சார். இது வரைக்கும் எல்லா அமைச்சரவை மாற்றத்திலையும் இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சா? அவர் என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க? அமைச்சரவையில் அவர் முதல்வர் வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பார், இந்த அமைச்சரவை வந்து அவருடைய நடவடிக்கைகள்லையோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ்லேயோ இஷ்யூ இருக்கலாம், மாத்துறாரு, இன்னொரு மாற்றி கொடுக்குறாரு. என்ன காரணங்கிறது என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அப்போ மக்கள் வந்து வாக்களித்து ஒருத்தர் எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு அவங்க அமைச்சரவை அவங்க அமைச்சரவைக்கு அவங்க கொண்டு வராங்க, அந்த அமைச்சராக்கப்பட்டவர் நீக்கப்படுகிறார் என்று சொன்னார். நீக்கத்திற்கான காரணத்தை ஒரு குடிமகனாக வாக்களித்தவனாக நான் கேட்பதில் என்ன தவறு இருக்கு? கேட்கக்கூடாதா? கேட்கக்கூட அவர் தான் எல்லோருக்கும் மாணவர்னு சொன்னாரு. அப்போ எங்களுக்கும் மாணவர் தானே அவரு, நாங்கள் கேள்வி கேட்குறோம். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஆ, என்னன்னு சொல்லியிருக்காரு? நிர்வாக காரணமா? நிர்வாகத்தை தான் நானும் சொல்கிறோம், ஆவின் நிர்வாகத்தில் தான் பிரச்சனை, ஆவின் ஊழல் தான் பிரச்சனை, அதனால தான் ஆவின் ஆசரை நீக்கியிருக்காங்க. சரி, இப்போ சரியான அரசாங்கம் தானே? பிடிஆர் பழனிவேல் அப்போ சரியான அரசாங்கம் தானே? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஏன் மாற்றப்பட்டிருக்கிறார் இலாக்கா என்று சொன்னால், ஆடியோ விவகாரம் என்பதிலே எல்லோரும் ரொம்ப தெளிவாக அதில் உணர்ந்து கொண்டோம். மனோ தங்கராஜ் ஏன் மாற்றப்பட்டார்? அவர் பொறுப்பு, இவரை மாற்றம் தான் பொறுப்பையா மாற்றப்படுறாங்கல்ல? இல்லை, ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்கிறாங்க, 2 வருஷம் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஐடி மினிஸ்டராக போகிறாரு. இன்னைக்கு பிடிஆர் வந்து ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இங்கேருந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் பற்றி பிரச்சனை, திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர்கிட்ட பிரச்சனை, இல்லை அமைச்சர்கிட்ட பிரச்சனைனா கூட பரவாயில்ல சார். தன்னுடைய மகனையும் முதலமைச்சருடைய மருமகனும் மிகப்பெரிய அளவிலே 30,000 கோடி சம்பாதித்து ஊழல் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி கணக்கு காட்டுறதுன்னு தெரியலங்கிற இந்த ஆணி வேறு இருக்குது தெரியுங்களா, அடிமடையிலேயே கை வச்சார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவருடைய ஆடின்றது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது பக்கா வாக்குமூலம். அப்போ இது இது வந்து திமுகவினுடைய அந்த திராவிட மாடலையே உடச்சி சுக்குநூறு ஆக்கிடுச்சு. அப்போ இந்த இது வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எப்படியாவது மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே கண்ணோட்டத்தில் அவரை மாற்றும் போது இவர்களை எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை ஷஃப்ளிங் பண்ணி அதை மக்கள் மத்தியில் ஒரு கணக்கை காட்டுறாங்க. நீங்கள் எதை வேணாலும் காட்டுங்க. இப்போ நான் ஒரே ஒரு சேலஞ்ச் வர்றேன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வந்த ஆடியோவுக்கு இப்போ வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பிலே. அது ஏன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த ஆடியோ என்பது பொய்யான செய்தியை பரப்பினார்கள் என்று சொல்லி ஏன் அதில் வழக்கு போடலை? வழக்கு போட அதனுடைய மர்மம் என்ன? அப்போ அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. எனவே இந்த திமுக ஊழல் அரசாங்கம் தான் என்பதை அந்த நிதியமைச்சரே சொல்லியிருக்கின்றார். இது ஊழல் அமைச்சரவை, இது ஊழல் மாடல், ஊழலினுடைய ஊற்றுக்கண். திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஊழலின் காரணமாக ஆட்சியை இழந்த ஒரு கட்சி. எனவே ஊழல் செய்யாமல் அவர்களால் இருக்க முடியாது. ஊழல் என்பது மட்டுமே மையமாக வைத்து கட்சியை வளர்த்தவர்கள் இதை 2 வருஷத்தில் ஊழல் நடத்தி மிகப்பெரிய அளவிலே ஊழலுக்கான அந்த 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 அடிப்படையில் அடி வாங்கியிருக்கின்றார்கள். எனவே ஆட்சி மாற்றத்தில் இந்த அமைச்சரவை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது ஊழலுக்கு பாதிப்பு மக்கள் மத்தியில் தெரிந்துவிட்டது என்கின்ற பயத்தின் காரணமாக நான் மாற்றம் நடந்திருக்கே தவிர இதில் வேறு நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஊழல் தான் சார் பிரச்சனை. ரொம்ப நன்றிண்ணே.
எப்பொழுதுமே உங்கள் பேட்டி அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு பரபரப்பாகவே போயிட்டே இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான். மீண்டும் சந்திக்கும் முறை. நன்றி நன்றி நன்றி. கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் ராவண கூட்டம் சாந்தனு மற்றும் பிரபுவின் அசத்தலான நடிப்பில் வருகிற மே 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இஎம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், எஸ் ஆர் பிரபு தயாரிப்பில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள ஃபர்கானா மே 12 முதல் திரையரங்குகளில்.